ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. இல்லாமல்லையே இறைவனின் அன்பும் அருளும். நம் உயிரின் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக ஜும்மா எனும் கடமையை ஏற்று இங்கு குழுமிருக்கும் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் மறுமையை மையமாக கொண்டிருக்கிற மார்க்கமாக இருக்கிறது. நாம் நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமேயானால் இறைவன் சொல்லித்தந்த நன்மையான காரியங்களை, வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே நிறைவேற்றித்தான் அந்த மறுமையின் வெற்றியை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு அறிவுறுத்துகிறது. இஸ்லாம் எந்த நன்மையான காரியத்தை சொன்னாலும், வணக்க வழிபாடுகளை பற்றி பேசினாலும், அதற்கு அடிப்படை விஷயமாக இஸ்லாம் முன்னிறுத்தக்கூடிய ஒரு விஷயம் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம் நம்முடைய உடலால் உழைப்பால் அதிகமான வணக்க வழிபாடுகளை புரிந்தாலும், அவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் உள்ளத்தின் என்ன ஓட்டம், உள்ளத்தின் தூய்மை மிக முக்கியமான ஒரு விஷயமாக, அடிப்படையான விஷயமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். இறைவன் மக்களுக்கு இடுகின்ற கட்டளை என்னவென்றால், அல்லாஹுவை அவர்கள் வணங்க வேண்டும். எப்படி வணங்க வேண்டும்? மார்க்கத்தை அல்லாஹுக்கு மட்டும் களப்பற்றதாக்கி தூய்மையாக்கி அல்லாஹுவை வணங்க வேண்டும். இறைவனை வணங்கி வழிபடுவதற்கு அடிப்படையான விஷயம் இதுதான். உள்ளத்தை முதலில் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனை வணங்கி வழிபடுகிற பொழுது இறைவன் சொன்ன வணக்க வழிபாடுகளை, நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் புரிகிற பொழுது உள்ளத்தில் எந்த விதமான கலப்படமும் களங்களும் இல்லாமல் தூய்மையான எண்ணத்துடன், இறைவனுக்காக நான் செய்கிறேன் என்கின்ற ஒரே எண்ணத்துடன் நம்முடைய நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிடக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் பல்வேறு இடங்களிலே இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் உள்ளத்தின் தூய்மையை பற்றிதான். இன்னமல அமாலு பின்னியாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், செயல்கள் அனைத்துமே, அமல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கிறது. எவ்வளவுதான் நாம் நம்முடைய உடல் உழைப்பை செலுத்தி விடிய விடிய நின்று தொழுதாலும், அதற்காக நம்முடைய உடலை வருத்தி கொண்டாலும், உடல் உழைப்பை காண்பித்தாலும், அவை அனைத்திற்குமே அடிப்படை உள்ளம் சரியாக இருக்க வேண்டும். உள்ளம் விழிப்புடன் இல்லாமல் உடல் மட்டும் விழிப்புடன் இருந்தால் அதற்கு இறைவனிடத்திலே எந்த விதமான பயனும் கிடைக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி பல்வேறு இடங்களில் இன்னொரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளி தோற்றத்தையோ பொருளாதார செழிப்பையோ பார்ப்பது கிடையாது. இறைவன் உங்களிடத்தில் கவனிப்பது எதுவென்றால், வலாக்கின் என்லுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதைத்தான் இறைவன் கவனிக்கிறானே தவிர வெளி தோற்றத்தை இறைவன் பார்ப்பது கிடையாது, பொருளாதார செழிப்பை பார்ப்பது கிடையாது. கோடான கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் இரவெல்லாம் நின்று வணங்கி நம்முடைய நேரங்களை அனைத்தையும் நம்முடைய அமலுக்காக செலவழித்தாலும், நம்முடைய உள்ளம் என்கின்ற அடிப்படையான விஷயம் எதை நாடுகிறது? இறைவனை நாடுகிறதா, இறைவனுடைய நன்மையை நாடுகிறதா, அல்லது இந்த உலக சுகத்தை, உலக இன்பத்தை, அற்ப புகழ்ச்சியை விரும்புகிறதா என்பதை இறைவன் கவனிக்கிறான். ஒரு ரூபாய் கொடுத்தாலும் இறைவனுடைய எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை இறைவன் சோதித்து பார்த்துதான் நன்மையை வழங்குபவனாக இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்களுக்கு உள்ளம் ஒரு அடிப்படையான விஷயம் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்திலே உள்ளத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அலா இன்ன ஃபில் ஜசதி முதுகா, உடலிலே உள்ளம் என்கின்ற ஒரு சதை துண்டு இருக்கிறது.
இதா சலஹர் அந்த சதை துண்டு அந்த உள்ளம் சரியாகிவிட்டால் சலஹல் ஜசதுக்குள்ளுஹு உடல் அனைத்துமே சரியாகி விடுகிறது. இதா ஃபசதத் அந்த உள்ளம் பாழாகிவிட்டால் அது நாசமாகிவிட்டால் ஃபசதல் ஜசதுக்குள்ளுஹு உடல் ஒட்டுமொத்த உடலுமே நாசமாகி போடுவிடுகிறது. அந்த சதை பிண்டம் எதுவென்றால் உள்ளம். இந்த உள்ளத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். அது சரியாக இருந்தால்தான் எல்லாமே சரியாக அமையும். அது பாழாகிவிட்டால் எல்லாமே பாழாகிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்போது நாம் நம்முடைய மறுமை வெற்றிக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து வருகிறோம். மறுமையை மையமாக கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அனைத்துமே மறுமை வெற்றிக்காக கட்டவிழ்த்து விடுகிறோம். இப்படி கட்டவிழ்த்து விடுகிற பொழுது நம்முடைய செயல்பாடுகளை வணக்க வழிபாடுகளை புரிந்து இறைவனிடத்திலே சுவன பூஞ்சோலையை பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் செயல்படுகிற பொழுது நம்முடைய எண்ணத்தை உள்ள தூய்மையை பாழாக்கி நாளை மறுமையை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் எடுத்துவிட்டு அதற்கு நேர் எதிர்பதமாக இருக்கிற முகஸ்துதி என்கின்ற ரியா என்கின்ற அந்த காரியத்தை வைப்பது நம்முடைய மறுமை வாழ்வை நாசமாக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எப்படி உடலிலே கேன்சர் என்கின்ற புற்றுநோய் வந்தால் உடலில் இருக்கிற செல்கள் அனைத்தையுமே அழித்து விடுமோ அதுபோன்று உள்ளத்திலே இந்த முகஸ்துதி என்கின்ற வியாதி வந்துவிட்டால் நம்முடைய ஈமான் அனைத்தையுமே அரித்துவிடக்கூடியதாக நாளை மறுமையிலே நமக்கு கிடைக்க இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் பாழாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த முகஸ்துதி என்பது இருக்கிறது. முகஸ்துதினா என்ன? இஹ்லாஸுக்கு நேர் எதிர்பதம். இஹ்லாஸ்னா நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையுமே அல்லாஹுக்காக செய்கிறேன், இறைவனுடைய நன்மைக்காக செய்கிறேன், நாளை மறுமையின் வெற்றிக்காக செய்கிறேன் என்கின்ற எண்ணம் மேலோங்கி இருப்பது தான் இஹ்லாஸ். அதற்கு நேர் எதிர்பரமாக இருப்பது ரியா என்கின்ற முகஸ்துதி. அது என்ன? அல்லாஹுக்காக ஒரு காரியத்தை செய்யாம உலகத்தில் கிடைக்கின்ற புகழ்ச்சிக்காக, உலகத்தில் கிடைக்கின்ற பேருக்காக, உலகத்தில் மக்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக செய்கிற ஒவ்வொரு காரியமும் முகஸ்துதியில வந்து அடங்கிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ லா யக்பிலு மினல் அமலி இல்லா மா கானலஹு ஹாலிசன் வபுதுகிய பிஹி வஜ்ஹு. இறைவன் எந்த அமலை தெரியுமா ஏத்துக்குவான்? எந்த அமல் செய்யப்படுகிற பொழுது இஹ்லாஸ் இருக்கிறதோ, தூய்மையான எண்ணம் இருக்கிறதோ, அதையும் எந்த அமல் செய்யப்படுகிற பொழுது இறைவனுக்காக செய்கிறேன் என்ற இறைவனின் தேட்டம் இருக்கிறதோ அந்த அமலை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான். இந்த உலகத்துக்காக, உலக மனிதர்களின் பார்வைக்காக, புகழ்ச்சிக்காக, பேச்சுக்காக யாரெல்லாம் புரிகிறார்களோ அவர்களுடைய அமலை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். தன்னுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்த மிக முக்கியமான எச்சரிக்கைகளில் இந்த முகஸ்துதி குறித்த எச்சரிக்கையும் இருக்கிறது. இன்ன அஹ்வஃபமா அஹாஃபு அலைக்கும், உங்கள் மீது நான் அதிகம் பயப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய சமுதாய மக்களாகிய உங்களிடத்திலே நான் அதிகம் பயப்படுகிற, அதிகம் அஞ்சுகின்ற விஷயம் என்னவென்றால் அஷ்ருக்குல் அஸ்கர், சின்ன இணைவைப்பு. சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், வமஷிர்குல் அஸ்கர் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, சிறிய இணை வைப்புனா என்ன? இணை வைப்புனா தெரியும், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு மற்ற இணை கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்வது இணை வைப்பு, அது தெரியும். அது என்ன சின்ன இணை வைப்பு? சஹாபாக்கள் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பதிலளிக்கிறார்கள், அர்ரியா, சின்ன இணை வைப்பு என்ன தெரியுமா? முகஸ்துதி. ஒருவன் அல்லாஹுக்காக செய்கிற காரியத்தை, இறைவனுடைய நன்மையை, இறைவனுடைய திரு பொருத்தத்தை எதிர்பார்த்து செய்கின்ற காரியத்தை அல்லாஹுக்காக செய்யாமல் மனிதர்களுடைய கண்களுக்காக செய்கிறானே, மனிதர்களுடைய வார்த்தைகளுக்காக செய்கிறானே, புகழ்ச்சிக்காக செய்கிறானே, இதுதான் சின்ன இணைவைப்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த காரியம் உங்களிடத்திலே அதிகமாக காணப்பட்டுவிடும் என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எச்சரித்து சென்ற காட்சியும் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு சில சகோதரர்கள் இறைவன் சொன்ன வணக்க வழிபாடுகளை, நன்மையான காரியங்களை புரிகிற பொழுது அதிலே இந்த முகஸ்துதி என்கின்ற புற்றை தங்களுடைய உள்ளத்திற்குள் வளர்த்து கொண்டு தங்களுடைய ஈமானை பறிகொடுக்கின்ற நிலையை பார்க்க முடிகிறது. சமூக ஊடகங்கள் இருக்கிறது,
ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்கள் இருக்கிறது. இந்த வலைதளங்களிலே செயல்படுகிற நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய கொள்கையை, ஏகத்துவ பிரச்சாரத்தை, அழைப்பு பணியை சிறப்பான முறையிலே ஒரு சில சகோதரர்கள் சென்று கொண்டிருந்தாலும் அதை சிறப்பான முறையிலே எடுத்து வைத்து அறியாத மக்களுக்கு அறிய வைத்து இந்த கொள்கையை புரிய வைத்து கொண்டிருந்தாலும் இன்னும் சிலர் நாங்களும் தாவா செய்கிறோம், இந்த சமூக வலைதளங்களிலே நாங்களும் அழைப்பு பணி செய்கிறோம், எங்களுடைய தாவாவையும் இதிலே பதிவிடுகின்றோம் என்கின்ற பெயரிலே தங்களுடைய முகஸ்துதிக்காக இந்த முக புத்தகத்தை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதில் எப்படி, அதில் ஒரு பதிவை போடுவார், போட்டுட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதை ஓப்பன் பண்ணி பார்க்குற, நம்முடைய பதிவுக்கு எத்தனை லைக் வந்திருக்குது, யாரெல்லாம் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, நம்முடைய மார்க்க அறிவி மெச்சுகிறார்களா, மார்க்க ஞானி என்று போற்றுகிறார்களா, மார்க்க தெளிவுபெற்றவர் என்று சொல்லுகிறார்களா என்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்கிறார். நம்முடைய போஸ்டுக்கு, நம்முடைய பதிவுக்கு எத்தனை லைக் வந்திருக்கிறது, எத்தனை ஷேர் வந்திருக்கிறது என்பதை அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடியவர்களாக ஒரு சிலர் இப்படி மனிதர்களுடைய புகழ்ச்சிக்காக, மனிதர்களுடைய விருப்பத்திற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சிலரை பார்த்தோம்னா ஒரு பதிவை போட்டுடுவாங்க, மார்க்க சம்பந்தப்பட்டது, மார்க்க அழைப்பு பணி செய்கின்ற அந்த பதிவுகளை, குரான் ஹதீஸ் பதிவுகளை போட்டுடுறது, போட்டுட்டு அதுக்கு எந்த லைக் வரலை, ஷேர் வரலையா, உடனே அந்த போஸ்ட்டு தூக்கிடுவோம். என்ன ஒன்றுமே வரமாட்டேங்குது, யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறான், இதை எவன் பார்க்கவும் மாட்டேங்கிறான், நாம் இதை எழுத்துருவோம். எடுத்துட்டு அதிகமாக நம்மை பின்தொடரக்கூடியவர்கள், நமக்கு கண் கமெண்ட் செய்யக்கூடியவர்கள் எதிலே வருவார்களோ அது போன்ற பதிவை இடலாம் என்று சமூக வலைதளங்களிலே இப்படி முகஸ்துதிக்காக தங்களுடைய பதிவுகளை இடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். கூட இருக்கிறவனு சும்மா இருக்கிறது கிடையாது, உசு பேத்துறது, முகநூல் போராளி, ஃபேஸ்புக் போராளி என்று இவனுக்கு உசு பேத்தின உடனே இன்னும் கொஞ்சம் ஏறிக்கும். ஆஹா, நம்மளுக்கு இப்படிப்பட்ட பின்தொடரக்கூடியவர்களா, இப்படிப்பட்ட ஃபேன்ஸ் நமக்கு இருக்கிறாங்களா, நம்முடைய பதிவுகளை பார்த்து ரசிக்கக்கூடியவர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா, இனிமே நம்ம தொடர்ச்சியாக போடுவோம், எத்தனை பேர் நம்மளை இன்னும் அதிகமாக பின்தொடர்றாங்கன்னு பார்ப்போம், எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம் என்று இவன் இன்னும் கொஞ்சம் வீறு கொண்டு எழுந்து போகிறான். அந்த மக்களுடைய புகழ்ச்சிக்காக இப்படி போராளி என்று யாரெல்லாம் போற்றப்படுகிறார்களோ வந்து களத்தில் நிற்க சொல்லுங்க, ஒரு ஆள் நிற்க மாட்டான். இப்படி முகநூல் புத்தகத்திலே இப்படி முகஸ்துதிக்காக தங்களுடைய அழைப்பு பணி என்கின்ற இறைவன் சொன்ன நன்மையான காரியத்தை நாசமாக்குகின்ற விதத்திலே சில பேர் செயல்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சிலர் நான் என்று தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தி தன்னையே பிற மக்களுக்கு காண்பிக்க வேண்டும், அனைத்து மக்களுடைய பார்வையும் என் பக்கம் திரும்ப வேண்டும், நான் செய்த தாவா பணிகள், நான் செய்த அழைப்பு பணிகள் அனைத்து மக்களுடைய கண்களுக்கும் தென்பட வேண்டும், என்னை மக்கள் ஒரு உயரிய அந்தஸ்திலே வைக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இந்த பதிவுகளை இடுகின்றார்கள். நான் அந்த சபையில் இருந்தேன், மார்க்க சொற்பொழிவாட்டுகிற பொழுது நான் ஒரு செல்ஃபி, நான் பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செல்ஃபி, நான் குரான் ஓதி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செல்ஃபி. இப்படி செல்ஃபி மோகத்திலேயும் அதற்கு வருகிற புகழுக்காகவும் தங்களுடைய நன்மைகளை எல்லாம் அழித்து நாசமாக்குகிற வேலையை இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சமூக வலைதளங்களில் ஒரு புறம் இப்படி முகஸ்துதி தலைவிரித்தாடுகிறது என்றால் இன்னொரு புறத்தில் பார்த்தால் இறைவனுக்காக செய்கிற வணக்க வழிபாடுகளிலேயும் முகஸ்துதி தலைவிரித்தாடுகிறது. எப்படி, ஹஜ்ஜுக்கு ஒருத்தர் போவார், ஹஜ்ஜுக்கு போறார்னா இறைவன் சொன்ன மிக அதிகமான இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் ஹஜ். இந்த ஹஜ்ஜுடைய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைப்பது கிடையாது. யார் பொருளாதாரத்தாலும் உடல் சக்தியாலும் சக்தி பெற்றிருக்கிறார்களோ, ஆற்றல் பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறது. அவர்கள் இந்த வாய்ப்பினை இறைவனுக்காக நான் செய்கிறேன் என்கின்ற களப்பற்ற எண்ணம் இல்லாமல் அந்த வாய்ப்பை நாசமாக்கி இறைவனிடத்தில் நன்மையை பெறுவதற்கு பதிலாக தீமையை சம்பாதிக்கின்ற விதமாக இப்படி புகழ்ச்சிக்காக இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கும். எப்படி, ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி போஸ்டர் உங்கள் ஊரெல்லாம் போஸ்டர் ஓட்டியிருக்கும், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எங்களுடைய நண்பரை நாங்கள் வாழ்த்தி அனுப்பி வழி அனுப்பி வைக்கிறோம்,
கீழே இப்படிக்கு இவருடைய நண்பர் குழு. இப்படி போஸ்ட் ஊரெல்லாம் ஒட்டுறான். யார் ஒட்டுறான்னு பார்த்தா இவன் காசு போட்டுலாம் ஒட்டியிருக்க மாட்டான். யார் ஹஜ்ஜி செய்கிறானோ அவனே காசு கொடுத்து ஊரெல்லாம் ஒட்டுங்கடா உங்கள் பேரை போட்டு இப்படி அனுப்பிடுறேன். இப்படி முகஸ்துதிக்காக தங்களுடைய இறைவன் சொன்ன அற்புதமான நன்மையான காரியங்களை கூட இறைவனிடத்தில் நன்மையை அளிக்கின்ற முகஸ்துதியாக மாற்றுகிற விஷயங்கள் இன்றைக்கு ஏராளமானதாக நடக்கிறார். தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழுதுகிட்டு இருப்பார் ஒருத்தர், சாதாரணமாக தொழுகிறார்னா தனியாக நின்று தொழுதுகிட்டு இருப்பார். தனியாக நின்று தொழும் பொழுது சீக்கிரமாக தொழுதுட்டு போயிடுவோம். ஒரு குள்ளது பின்னாசை ஓதுவோம், குள்ஹொல்லாவாக ஓதுவோம், முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு நின்றுகிட்டு இருப்பார். அந்த சமயம் பார்த்து ஒரு முக்கிய பிரமுகர் பக்கத்தில் வந்து அவர் குரான் ஓதலான்னு வந்து உட்காருவார். ஆஹா, ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டாரே, நாம் ஸ்பீடாக தொழுதா ஏதாவது நினச்சிப்பாரோ, உடனே நம்ம பெர்ஃபெக்டாக தொழுவோம் அப்படின்ட்டு வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப தொழுகை ஏதோ சிரமப்பட்டு தொழுகிற மாதிரி தக்பீரை சரி பண்ணுவார், சஃபை சரி பண்ணுவார், ருக்குவை சரி பண்ணுவார். இப்படி அந்த மனிதனுடைய பார்வை தன் பக்கம் விழ வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் சீர் செய்யக்கூடிய மனிதராக இந்த மனிதர் மாறிவிடுகிறார். இது எது? முகஸ்துதியின் காரணத்தினால் உடல் உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை அழித்தொழிக்கிற, நாளை மறுமையில இறைவனிடத்தில் கிடைக்க பிறகு நன்மையை அளிக்கின்ற முகஸ்துதியாக வந்து முடிகிறார். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வயலுள்ளில் முசல்லி தொழுகையாளிகளுக்கு கேடு, அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே கவனமற்று இருப்பார்கள், மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். நரகத்தின் அடித்தட்டிலே கிடக்கின்ற நய வஞ்சகர்கள் வேடதாரிகளுடைய தொழுகை எப்படி தெரியுமா இருக்கும்? இதா காமு இளசலா காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். மேலும் யுரா உனன்னாஸ், மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இருப்பார்கள். நயவஞ்சகர்களுடைய தன்மையாக இந்த முகஸ்துதியை சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறான். மக்களுடைய கண்களுக்காக நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள் எல்லாம் நயவஞ்சகர்களுடைய தன்மை. யார் நரகத்தின் அடித்தட்டிற்கு சொந்தக்காரர்களோ அவர்களுடைய தன்மை என்று திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி முகஸ்துதிக்காக தங்களுடைய நன்மையான காரியங்களை எல்லாம் அழித்தொழிக்கின்ற விஷயமாக மாற்றிக்கொள்பவர்களாக இன்றைக்கு சில சகோதரர்களை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முகஸ்துதிக்கு இறைவனிடத்தில் கிடைக்கப்பெறுகிற தண்டனையையும் சொல்லி காண்பிக்கிறார்கள். எல்லோரும் அறிந்த செய்திதான், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மூன்று நபர்கள் கொண்டு வரப்படுவார்கள். அந்த மூன்று நபர்களும் இஸ்லாத்திலே மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தருகிற காரியங்களை புரிந்தவர்கள். ஒருவர் இறைவனுடைய பாதையிலே கொல்லப்பட்டு ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெற்றவர். இன்னொருவர் மார்க்க கல்வியை அறிந்து மார்க்க கல்வியை பிறகு கற்றுக் கொடுக்கிற அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். இன்னொருவர் பொருளாதார செழிப்பு பெற்று அதிகமாக வாரி வழங்குகிற தர்ம செய்யக்கூடிய வள்ளல். இந்த மூன்று நபர்களும் கொண்டு வரப்படுவார்கள். முதலிலே ஷஹீத், இவரிடத்திலே அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அற்கொலைகளை பற்றியெல்லாம் தெரிவிப்பான். தெரிவித்தவுடன் நீ இதை எப்படி பயன்படுத்தினாய் என்று கேட்பான். அவர் சொல்வார், காத்தல் து ஹத்தஸ்து ஷீத்து, இறைவா இந்த நீ கொடுத்த வீரத்தின் காரணத்தினால், உடல் திடகாத்திரத்தின் காரணத்தினால் உன்னுடைய பாதையிலே நான் போர் செய்தேன். எந்த அளவுக்கு போர் செய்தேன்? உன்னுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்டேன், கொல்லப்பட்டேன், அந்த அளவுக்கு வீர தீரமாக நான் போரிட்டேன் என்று அந்த மனிதர் சொல்வார். இறைவன் சொல்வான், கதத்தை நீ பொய் சொல்ற, நீ போரிட்டது உண்மை, நீ போரிட்டது உண்மை, நீ கொல்லப்பட்டது உண்மை, ஆனால் நீ அதை எனக்காக செய்யவில்லை, மக்கள் உன்னை புகழ வேண்டும். லி ஐ யுகால ஜரியோன், துணிவு மிக்க வீரனைப்பார், வீர தீர சூரனைப்பார் என்று உன்னை மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் என்பதற்காக செய்தாய். ஃபகதத்தில் அது சொல்லப்பட்டுச்சு. நீ கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் உன்னுடைய மரணத்துக்கு பிறகு உன் கூட இருந்தவன்லாம் சொல்லிட்டான், நீ இவன் வீரன், இவன் தீரன், இவன் எப்படி கொல்லப்பட்டு விட்டான் என்று பார்த்தீர்களா என்று உன்னை பற்றி புகழ்ந்து விட்டான். அது உலகத்தில் உனக்கு கிடைச்சிடுச்சு, இப்போ போ நரகத்துக்குன்னு முகம் குப்புற தள்ளிவிடுவான். அடுத்தது ஆலிம், மார்க்க கல்வி ஞானங்களை அதிகமாக வளர்த்து கொண்ட ஒரு மனிதர், குர்ஆனை அதிகம் மனனம் செய்து கற்றுக்கொண்ட ஒரு மனிதர். அவர் வருவர், அவருக்கு இறைவன் வழங்கிய அருக்கொலைகளை பற்றி தெரிவிப்பான். அவர் சொல்வார், இறைவா நீ எனக்கு அதிகமான அருட்கொடைகளை வழங்கியிருந்தாய், ஞானத்தை வழங்கியிருந்தாய், அந்த ஞானத்தின் மூலமாக கதத்தல்லம் துல் இல்ம,
நான் உன்னுடைய பாதையிலே அதிகமான கல்வி ஞானத்தை பெற்றேன். ஓ கரஅத்துல் குர்ஆன், குர்ஆனையும் நான் ஓதினேன், இதெல்லாம் உனக்காகத்தான் செஞ்சேன், பிறருக்கு கற்றும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்வார். சொன்ன உடனே இறைவன் சொல்வான், கதப்த, நீ பொய் சொல்ற, நீ பொய்யுரைக்கிறாய், நீ கற்றது உண்மை, குர்ஆனை ஓதியது உண்மை, ஆனால் அதை எனக்காக செய்தேன் என்று சொன்னாயே அது பொய். நீ எதற்காக செய்தாய்? காரி, மக்கள் எல்லாம் உன்னை போற்றி புகழ வேண்டும், மார்க்க அறிஞரை பாருங்கள், குர்ஆன் அவர் ஓதுகின்ற அழகை பாருங்கள் என்று மக்கள் எல்லாம் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய். ஃபகதுக்கீல, அது அந்த உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது, இப்பொழுது உனக்கு நரகம்தான் பரிசு என்று நரகத்திலே முகம் குப்புற தள்ளுவான். சிந்தித்து பாருங்கள், இன்றைக்கும் இது போன்ற ஆலிம்கள், மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆலிம், ஹாஃபில், தாமத் பரகாத்துஹு, அபுதலில், இப்படியெல்லாம் சொல்லலைன்னா மேடை விட்டு இறங்கிடுவாங்க. அவங்க பேரை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வரிக்கு அவங்களுடைய பட்டங்களை படிக்கணும், அப்படி படிக்கலன்னா மேடை விட்டு கோச்சிக்கிட்டு இறங்கிடுவாங்க. ஏன் என் பட்டத்தை சொல்லலை? மக்கள் எனக்கு கொடுத்த இந்த பட்டங்களை ஏன் என்னுடைய பெயருக்கு முன்னால் சொல்லவில்லை என்று கோபித்து கொண்டு இறங்கக்கூடியவர்களை எல்லாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறார். இப்படி தங்களுடைய பெயருக்காகவும் பட்டத்துக்காகவும் புகழுக்காகவும் யாரெல்லாம் மார்க்கத்தை கற்றறிந்தார்களோ அவர்களுடைய கூலியை இறைவன் நரகம் என்று சொல்லுகிறான். அடுத்து ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார், அதிகம் பணக்காரர், செல்வ செழிப்பிலே இருந்த மனிதர், அவரிடத்தில் இறைவன் அருட்கொடைகளை பற்றி தெரிவிப்பான். இதை எப்படி செலவழித்தான் என்று கேட்பான். இறைவா, நீ எனக்கு அதிகமான செல்வ செழிப்பை வழங்கியிருந்தாய், அந்த செல்வ செழிப்பை, அந்த செல்வத்தை, பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையிலே நான் செலவிட்டேன், அதிகமாக செலவழித்தேன் என்று அவர் சொல்வார். இறைவன் சொல்வான், கதத்த, நீ பொய் சொல்ற, நீ செலவழித்தது உண்மை, எனக்காக செலவழித்தேன் என்று சொன்னாயே அது பொய், நீ எதற்காக செலவழித்தாய்? யுகால ஜவ்வாத், கொடை வள்ளலை பாருங்கள், வாரி வணங்கும் வள்ளலை பாருங்கள் என்று மக்கள் எல்லாம் உன்னை புகழ வேண்டும் என்பதற்காக செய்தாய். ஃபகதுக்கீல, அது இந்த உலகத்திலேயே உனக்கு கிடைத்து விட்டது, இப்போது நரகத்திற்கு போ என்று இறைவன் அனுப்பி வைத்து விடுவான். சிந்தித்து பாருங்கள், இந்த மூன்று காரியமுமே இறைவனிடத்தில் அதிக நன்மைகளை பெற்று தருகின்ற காரியம். ஷஹீத், நேரடியாக சுவனத்திற்கு அழைத்து செல்கிற காரியம். கடனை தவிர அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிற காரியம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்த ஒரு மனிதர் வருகிறார். அவர் செய்த ஒரு தவறு, அவர் செய்ய அந்த காரியத்தை செய்கிற பொழுது மக்கள் என்னை வீரன் என்று போற்றுவார்கள், புகழ்வார்கள் என்கின்ற எண்ணத்தோடு அந்த காரியத்தை செய்தார், நரகத்திற்கு போய் விழுந்தார். மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற விஷயம், அது மிகப்பெரிய காரியம். சுவனத்தின் பாதையை லேசாக்கின்ற காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை செய்த ஒரு மனிதர் இரு நரகத்திற்கு செல்கிறார். காரணம், அவர் செய்த ஒரு தவறு, முகஸ்துதிக்காக அதை செய்தார். பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறார், நிரந்தர நன்மை பெற்றுத்தருகிற அவர் யாருக்கெல்லாம் இறைவனுடைய பாதையிலே தர்மத்தை, பொருளாதாரத்தை செலவழித்தாரோ அவர்கள் செய்கின்ற நன்மைகளை எல்லாம் பெற்றுத்தருகிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இந்த தர்மம் என்கின்ற காரியம் இருக்கிறது. அதை அவர் செய்தது முகஸ்துதிக்காக, கொடைவள்ளல் என்கின்ற பெயருக்காக என்பதனால் அவரும் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். இப்படி இஸ்லாத்தில் மிக சிறந்த காரியங்களை கூட முகஸ்துதிக்காக செய்துவிட்டால், இஹ்லாஸ் இல்லாமல், இறைவனுக்காக அல்லாமல், இறைவனுடைய அருளுக்காக இல்லாமல், மனிதர்களுடைய கண்களுக்காக செய்துவிட்டால் அது இறைவனிடத்திலே மிகப்பெரிய ஒரு குற்றமாக கருதப்பட்டு நாளை மறுமையிலே நரகத்தில் தள்ளப்படுவார்கள். இறைவன் தன் இறை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், மன் சம்மா சம்மா அல்லாஹு பிஹி உமை யுராஇ யுராஇ அல்லாஹு பிஹி, யார் இந்த உலகத்திலே தான் பேசப்பட வேண்டும் என்பதற்காகவும் தான் பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் வணக்க வழிபாடுகளை, நன்மையான காரியங்களை செய்தார்களோ அவர்களை நாளை மறுமையிலே இறைவன் பகிரங்கப்படுத்துவான். இவர்களை பாருங்கள், இவர்கள் செய்த நன்மை அனைத்துமே எனக்காக செய்யவில்லை, உங்களுக்காக, மனிதர்களுடைய கண்களுக்காக செய்தார்கள், இன்றைக்கு நரகத்திலே படுக்கையிலே இருக்கிறார்கள் என்று இறைவன் அவர்களை பகிரங்கப்படுத்துவான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இன்னும் நாளை மறுமையிலே நடைபெறக்கூடிய இரண்டு சம்பவங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள்.
ஒரு நிகழ்வு நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் அவரவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப கூலி வழங்கப்படுவார்கள். ஒவ்வொருவருக்கும் ஏற்ப அவரவர்களுடைய கூலி வழங்கப்படும். அப்போது இந்த முகஸ்துதிக்காக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களை இறைவன் அழைத்து சொல்வான், இதஹபு இலல்லதீன குன்தும் துராவுன ஃபித்துன்யா, இந்த உலகத்திலே நீங்கள் யாருக்காக உங்களுடைய செயல்பாடுகளை நன்மையான காரியங்களை அமைத்து கொண்டீர்களோ அவர்களிடம் செல்லுங்கள். ஏன் என்று வரீங்க? எனக்காக அமல் செய்தவர்கள், எனக்காக தொழுதவர்கள், எனக்காக நோன்பு நோற்றவர்கள், எனக்காக ஹஜ் செய்தவர்கள் என்னிடம் வந்து கூலியை பெற்றுக் கொண்டார்கள். நீங்கள் ஏன் என்று வரீங்க? யாருக்காக நீங்கள் செய்தீர்களோ, எந்த மனிதர்களுடைய பார்வைக்காக செய்தீர்களோ அவர்களிடம் சென்று உங்களுடைய கூலி கிடைக்குதான் போய் பாருங்க என்று இறைவன் விரட்டிவிடக்கூடிய ஒரு சூழல் நாளை மறுமையில் ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது, நாளை மறுமையிலே ஒவ்வொரு சாராரும் அப்படியே நின்று கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவரும் எதை எதையெல்லாம் வணங்கினார்களோ அதை பின்பற்றி போவாங்க. சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளை பின்தொடர்ந்து போவாங்க, சிலுவைகளை வணங்கியவர்கள் சிலுவைகளை பின்தொடர்ந்து போவார்கள், மனிதர்களை வணங்கியவர்கள் மனிதர்களை பின்தொடர்ந்து போவார்கள். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பின்தொடர்ந்து சென்ற பொழுது இறை அல்லாஹுவை வணங்கியவர்கள் அந்த இடத்திலே இருப்பார்கள். அவர்களில் நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். அல்லாஹுடைய கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சபையில் ஒன்று குழும்பி இருப்பார்கள். அப்போது இறைவன் வருவான். இறைவன் தன்னுடைய தோற்றத்திலே வருகிற பொழுது அப்போது அவர்களிடத்தில் இறைவன் கேட்பான், உங்களிடத்தில் நான் தான் இறைவன் என்பதற்கு சான்று என்ன என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்வார்கள், கெண்டைக்கால் என்று சொன்னவுடன் இறைவன் தன்னுடைய கெண்டைக்காலிலிருந்து திரையை அகற்றுவான், ஒவ்வொரு மூமினும் சஜிதாவிலே விழுவார்கள். அப்போது ஒரு சிலரால் சஜிதாவிலே விழ முடியாது. ஏன் அவர்களால் விழ முடியாது என்றால், அவர்களுடைய முதுகை இறைவன் பலகையை போன்று அமைத்து கொள்வான். அவர்கள் யார் என்றால், இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது யார் சமாஅத்தன் ஒரியான் புகஸ்துதிக்காகவும் பிறருடைய புகழ்ச்சிக்காகவும் தொழுது கொண்டிருந்தார்களோ சஜிதா செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களால் நாளை மறுமையிலே இறைவனுடைய சன்னிதானத்திலே இறைவனுக்கு முன்னிலையிலே சிறம்பணிகிற பொழுது அவர்களால் பணிய முடியாது, குனிய முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி நாளை மறுமையிலே நஷ்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியமாக, நாளை மறுமையிலே நம்மை நரகத்திற்கு தள்ளக்கூடிய காரியமாகவும், விசாரணை மன்றத்திலே நம்மை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு காரியமாகவும், இறைவனிடத்திலே நன்மையை இழந்து இறைவனு முன்னால் பணிய முடியாமல் ஆக்குகின்ற ஒரு காரியமாகவும் இந்த முகஸ்துதி இருக்கிறது. இந்த முகஸ்துதி என்கின்ற புற்றுநோயை நம்முடைய உள்ளத்திலிருந்து அகற்றிக்கொண்டு நன்மைகளை வணக்க வழிபாடுகளை அல்லாஹுக்காக மட்டும் செய்கின்ற நல்லடியார்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கியர் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயத்தையும் அமைதியையும் இரக்க குணத்தையும் போதிக்கின்ற ஓர் மார்க்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக, இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த மார்க்கத்தின் மீது உலகமே ஒன்று சேர்ந்து அள்ளி வைக்கின்ற ஓர் விமர்சனம், அவதூறு பிரச்சாரம் என்னவென்றால், இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்ற மார்க்கம், குர்ஆன் பயங்கரவாதத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம் என்று இந்த இஸ்லாத்துக்கு எதிராக அவதூறு பிரச்சாரத்தை அவ்வப்போது மக்கள் அல்ல இந்த கொள்கைக்கு எதிரானவர்கள், இந்த கொள்கையை அழித்தொழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அள்ளி வைக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சிகளை அவ்வப்போது செய்து கொண்டிருந்தாலும், இறைவன் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும் விதமாக
இஸ்லாத்தை தூக்கி நிறுத்தும் விதமாக பல காரியங்களை அவ்வப்போது நிகழ்த்தி வருகிறான். இந்த தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் கூட ஒட்டுமொத்த தமிழகமும் முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று சித்தரித்து வைத்திருந்தது. தாடிகளை பார்த்தால் அஞ்சு நடுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மழை வெள்ளம் வந்தது, அதிலே முஸ்லீம்கள் படுகிற உழைக்கின்ற உழைப்பை பார்த்து, உதவுகிற இரக்க குணத்தை பார்த்து மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தினான். அது போன்ற ஒரு சூழலை அமெரிக்காவிலே இப்போது தற்போது நடந்திருக்கிறார். அமெரிக்காவிலே ஒரு கொலை வழக்கு ஒன்று நீதிமன்றத்திலே வருகிறது. அந்த கொலை வழக்கு என்னவென்றால், ஒரு முஸ்லீம் சகோதரர், அவருடைய மகனான 22 வயது இளைஞர், இவர் பீஸா டெலிவரி பண்ணுறவராக இருக்கிறார். இவரை ஒரு கொள்ளை கூட்டம் வழிமறித்து கொள்ளையடிப்பதற்காக இவருடைய கழுத்தை அறுத்து கொன்னுறாங்க. இந்த வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்குது. யார் குற்றவாளின்னு அறிந்து அந்த நீதிமன்றம் முன்னால் குற்ற மேடையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்போது அந்த கொல்லப்பட்ட இளைஞனுடைய தகப்பனார், அந்த முஸ்லீம் தகப்பனார் வருகிறார். அவரும் இருக்கிறார். கொன்றவர் அந்த சமயத்தில் அந்த நீதிமன்றத்தில் என்ன பண்ணுறான்னா, நான் தெரியாமல் செஞ்சிட்டேன், நான் அறிஞ்சு செயல் அறியாமல் செஞ்சிட்டேன் என்று திருந்தி கண்ணீர் மல்க அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு கதறுகிறான். இதை பார்த்த அந்த தகப்பனார், அவருக்குடைய மனம் இலகி அவனின் மீது இரக்கம் ஏற்பட்டு, தன்னுடைய மகனை கொன்றிருந்தாலும் மன்னிப்பு கேட்டு திருந்து விட்டானே என்று அவனை கட்டி ஆற தழுவி அவனுக்கு மன்னிப்பு வழங்குகிறார். நான் மன்னிச்சிட்டேன், நானும் மன்னித்து விட்டேன், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுறேன் என்று, உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று அந்த தகப்பனார், அந்த முஸ்லீம் சகோதரர் மன்னித்து விடுகிறார். அந்த சமயத்தில் இது அமெரிக்க நீதிமன்றத்தில் நடக்குது. இதை பார்த்து அந்த நீதிமன்றத்தில் குழுமிருந்த நீதிபதி, வக்கீல் எல்லாருமே கண்ணீர் சிந்தி அழுகின்றார்கள். இவருடைய இரக்க குணத்தை பார்த்து அந்த சம்பவம் நெகிழ வைக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த சகோதரர் அந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். என்ன விஷயம்னா, எங்களுக்கு குரான் அமைதியை போதிக்கிறது, எங்களுக்கு குரான் இரக்கத்தை போதிக்கிறது என்று அந்த இடத்துல, அந்த அமெரிக்க நீதிமன்றத்தில் அவர் பதிவு செய்கிறார். இது இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக, உலகமெங்கும் செய்தி ஊடகங்கள் வாயிலாகவும் பரவி கொண்டிருக்கிறது. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா என்பது இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி திரியக்கூடிய ஒரு நாடு. இன்றைக்கு இந்த தமிழகம் இந்தியாவிலே எப்படி காவிகள் இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அழிக்க வேண்டும், இவர்கள் தீவிரவாதிகள் என்று பொதுமக்களுக்கு மத்தியிலே பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக உலக அரங்கிற்கே முஸ்லீம்களுக்கு எதிராக முன்னோடியாக நிற்பவன் அமெரிக்கா. அவனுடைய நீதிமன்றத்திலேயே அவன் எப்படி குரானுக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறானோ, குரான் தீவிரவாதத்தை போதிக்கின்ற வேதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறானோ, அத்தகைய அமெரிக்கனுடைய நீதிமன்றத்திலேயே இறைவன் சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான், குரான் தீவிரவாதத்தை போதிக்கின்ற வேதம் அல்ல, அமைதியை போதிக்கின்ற வேதம் என்று சொல்லுகிறார். அது இன்றைக்கு உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இறைவன் சொல்வது உண்மையாகிறது. திருமறை குரானிலே இறைவன் சொல்கிறான், தங்களுடைய வாய்களால், பொய் பிரச்சாரங்களால், அவதூறுகளால் இந்த இஸ்லாத்தை அழித்து ஒழித்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் காஃபிர்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவு கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் இந்த மார்க்கத்தை இறைவன் ஒளிரச் செய்வான், இறைவன் பரிபூர்ணப்படுத்துவான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லுகிறானே, அதுபோன்று அவ்வப்போது எப்படி அவதூறுகள் வருகிறதோ அதை இரு மடங்காக எதிர்த்தடிக்கின்ற ஒரு பிரச்சாரத்தை இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். அதுபோன்ற ஒரு வாய்ப்பு தான் இந்த அமெரிக்காவிலே, அதுபோன்ற ஒரு நிகழ்வு தான் இந்த அமெரிக்காவிலே இப்போது நிகழ்ந்திருக்கிறது. இது சமூக வலைதளங்கள் வாயிலாக பரவி கொண்டிருக்கிறது. இதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தகவலை பதிவு செய்து கொள்கிறோம். சில அறிவிப்புகள். அல் முர்ஷிதா மதரசா துவக்க நிகழ்ச்சியும் மார்க்க விளக்க கூட்டமும் இன்ஷா அல்லாஹ் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி அளவில் ஆசுரா மேலத்தெருவில் நடைபெறுகிறது.
இதிலே மௌலவி ஷம்சுல்லாஹ் ரஹ்மானி அவர்களும் இமாம் புகாரி ஆகியோர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள். மஹரி தொழுகையை தொடர்ந்து மதர்சா மாணவ மனைகளில் பயான் நிகழ்ச்சி நடைபெறும். திருநெல்வேலி டவுனிலே இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவிலே டவுன் சுப்புலட்சுமி கல்யாண மண்டபத்தில் நடைபெறுகிறது. இதிலே சகோதரர் மௌலவி கோவை ரஹ்மத்துல்லா அவர்கள் கலந்து கொண்டு பதிலளிக்க இருக்கிறார்கள். தங்களுக்கு தெரிந்த மாற்றுமத அன்பர்களை இந்த நிகழ்ச்சியிலே கலந்து செய்ய சொல்லவும். அதேபோன்று பெண்கள் பயான் வருகிற நாளை சனிக்கிழமை அன்று மஹரிப் டு இஷா 88 எக்கின் பிள்ளை மேலத்தெருவிலே நடைபெறுகிறது. சந்தா செலுத்தக்கூடிய சகோதரர்கள் நவம்பர் மாத சந்தாவை செலுத்தவும், ஜும்மா வசூலை வாரி வழங்கவும்.